அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து இறுதிப்பட்டியல் வந்து என்றைக்கு வந்து வெளியிட போகிறாங்க என்பதை பற்றி, ஜிஆர் ஆஃபீஸில் வந்து என்ன தகவல் வந்து கொடுத்துருக்காங்க என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து ரேஷன் கடை ரிசல்ட் முடிவு வந்து என்றைக்கு வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கிலிருந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வழியாக வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஆர் ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து கால் பண்ணி கேட்கும்போது ஏன் வந்து ரிசல்ட் வந்து இன்னும் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா, அந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதிவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பதிவு வருமானம் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி அவங்க வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து பதிவு வருமானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கோர்ட் வந்து முடிவு பண்ணி அவங்களுக்கு வந்து பதிவு வருமானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1290 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வரப்போகுது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மந்த்து இந்த இறுதி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரிசல்ட் வந்து வந்து ஆகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து ஆட் பண்ணி ஒரு 6500 வேகன்சி வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. வந்து இந்த ரிசல்ட் வந்து எப்படியெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து யாருக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், ஸோ வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வந்து அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.